எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டு வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு ஆறு ப்ரெட்டு வச்சு எடுத்துருக்காங்க இதில் இருக்க அந்த நாலு கார்னர் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் இந்த கார்னர் எல்லாத்தையுமே நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு ப்ரெட்டை நாலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு இரநூறு கிராம் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக வந்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து சில்லி ப்ளேட்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துட்டு ஈவனாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இப்போ ஊற்றி நம்ம பாருங்கள் நல்லா ஈவனாக எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து கொஞ்சமாக நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளக்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க இது வந்து கையிலே வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் நல்லா வந்து பொடியாக்கிக்கலாங்க இப்போ பொடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ப்ரெட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த கான்ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காலைங்க அதில் நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க கோட் பண்ணி இதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கான்ஃப்ளெக்ஸ் வீட்டில் இல்லைன்னா வந்துட்டு பிரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வறுக்கி ரஸ்க் இருந்துச்சுன்னா மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ எண்ணெயும் வந்து சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் போட்டு எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து வெந்துருச்சு இன்னொரு சைடு இது எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு இது வெந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் நம்ம எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இப்போ அடுத்த பேட்ச் வந்து போட்டிருக்கோம் அது வெந்துருச்சு ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணினேன் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லி கொடுத்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ